எஸ்எஸ்எல்சி அறிவியல் வினா விடை. இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். மிக கடுமையான மலேரியா காய்ச்சலை உருவாக்கும் கிருமி பிளாஸ்போடியம் பால்சிபாரம். நீரில் ஊற வைத்த விதையை அழுத்தும் பொழுது இதன் வழியாக நீர் கசிகிறது. மைக்ரோபைல். தாவரங்களில் சைலத்தின் பணி ஆக்சிஜனை கடத்துதல் அல்ல, நீரை கடத்துதல். கீழ் உள்ள கழிவுகளில் எது எரித்து சாம்பலாக்கப்படுகிறது? கதிர்வீச்சு கழிவு, திரவ கழிவு, பாதரசம், உயிர் மருத்துவ கழிவுகள். விடை, உயிர் மருத்துவ கழிவுகள். சூரிய ஒளி வகுப்பின் ஜன்னல் வழியாக வரும்போது அதன் பாதை தெரிவதன் காரணம் ஒளியின் சிதறலால். அசிட்டிக் அமிலத்தில் வினிகர் உள்ளது. தயிரில் உள்ள அமிலம் லாக்டிக் அமிலம். இரும்பு துருப்பிடித்தல் ஒரு மின் வேதிவினை. ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகத்தின் மீது மின்சாரத்தின் மூலம் பூசுவதற்கு பெயர் மின்முலாம் பூசுதல். கண் நரம்புகளை பாதித்து குருட்டுத்தன்மையை உருவாக்கும் சேர்மம் மெத்தனால். புவிப்பரப்பில் 50 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை 49 N. 20 ஓம் மின்தடையுள்ள கம்பியில் 0.2 A மின்னோட்டம் உருவாக்க தேவைப்படும் மின்னழுத்த வேறுபாடு 4 V. 10 சென்டிமீட்டர் குவிய தூரமுள்ள குவி லென்ஸிலிருந்து 25 சென்டிமீட்டர் தொலைவில் பொருள் வைக்கப்படுகிறது. பிம்பத்தின் தொலைவு 16.66 சென்டிமீட்டர். மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய சுழலும் கருவி மின்மோட்டார். தொடர்ச்சியான இருமல், தொடர்ச்சியான காய்ச்சல், உடல் எடை குறைதல் மற்றும் மண்ணீரல் வீக்கம் போன்ற குறைபாடுகள் காசநோயின் அறிகுறியாகும். இக்கூற்று சரியா? மேலே கூறிய கூற்று தவறு. காசநோயின் அறிகுறிகள் தொடர்ச்சியான இருமல், உடல் எடை குறைதல், தொடர்ச்சியான காய்ச்சல் மற்றும் மண்ணீரல் வீக்கம் போன்றவை டைபாய்டு காய்ச்சல் அறிகுறிகள் ஆகும். மைய நரம்பு மண்டலத்தை மெனின்சஸ் என்ற மூளை உறைகள் மூடி பாதுகாக்கிறது. என்ன கேள்விகள் கேட்டு இக்கூற்றை உறுதி செய்வாய்? மூளையை ஒட்டியுள்ள உறை எது? மூளையை ஒட்டியுள்ள உறை பயோமேட்டார். மூளை உறையின் நடு உறை எது? நடு உறை அரக்னாய்டு உறை. மூளை உறையில் கடினமான உறை எது? கடினமான உறை டுரா மேட்டர்.